லைன் சேனலை பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கிறேன். 3D குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3D டைமென்ஷனல் அது வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா மக்களும் ஒரு 3D அந்த பிக்சர்ஸை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த 3D டைமென்ஷனல் எப்படியாக இருக்கிறது அது குறித்து தான் என்னால் விழாவிற்கு நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த 3D அந்த 3D ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். 3D என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ், ரெண்டாவது டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத், மூணாவது டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவில். இதோட அர்த்தத்தை மாதிரி தான் நீ நம்ம தியானிக்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டீக்கு வந்து டார்க்னஸ். இந்த டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அது அடையாளமாக காணப்படுறது. அந்த காலத்துக்கு இந்த டார்க்னஸுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட். இன்னைக்கு எது லைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் மாத்திரமே லைட்டாக இருக்கிறார். ஏன்னா பைபிள் வார்த்தை சொல்கிறது தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, மத்திய சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மளே உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம தேவனை நம்ம விசுவாசித்து நம்ம நடக்கும்போது நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத்து. இன்னைக்கு டெத்துக்குனுடைய ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன். ரிசரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன்லி. இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை நம்ம விசுவாசித்து அவரை நாட வேண்டியமாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில். இன்னைக்கு டெவில் என்ற ஒரு வேர்டு இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹோலி அப்படின்னு சொல்லி. அப்போது தேவன் இன்னைக்கு எப்படியா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹோலியாக இருக்கிறார், அவரே பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த 3D வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு ஒரு பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி அதோட ஆப்போசிட் ஓடு எல்லாமே நம்மளை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கண்டுபிடிக்கிறது, தேவனுடைய விசுவாசத்துக்கு நேராக நம்மளை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.